ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறேன்னா, நம்ம எல்லாருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த கிராம ஊராட்சிகளுடைய வரி, சொத்து வரி, குடிநீர் வரி, தொழில் வரி, இந்த விவரங்களை ஆன்லைனில் எப்படி பார்க்கலாம், அதுக்கான செலுத்தும் முறைகள் எந்த அளவில் ஆன்லைனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்ததை, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, ஆர்டிஐ, கிராம சபை ஆலோசனை, கிராம சபை சட்டம், இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலி உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். வெப்சைட்டோட லிங்க் வந்து வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட் எண்டில் இருக்கும், கிளிக் பண்ணி பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வெப்சைட்டில் அந்த வெப்சைட்டை பற்றி ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து உங்களுடைய கேள்வி பதில்கள் எல்லா நிறைய டவுட் இருக்கும் அதுக்கு எல்லாமே இதில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. எங்களை பற்றி பார்த்துட்டு அப்புறம் வினாவிடை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி ஆன்லைனில் பேமெண்ட் அந்த விவரங்களை பார்க்கறது அது பார்க்க இருக்கிறோம். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையானது ஒன்றிய அரசின் திட்டங்களையும் மாநில அரசின் பல்வேறு திட்டங்களையும் அயல் உதவி திட்டங்களையும் நிறைவேற்றியதன் மூலம் வறுமை ஒழிப்பு, வேலைவாய்ப்பு ஏற்படுத்துதல், சுகாதாரம், பயிற்சி மூலம் திறன் மேம்பாடு, மகளிர் சமூக மற்றும் பொருளாதார மேம்பாடு செய்தல், அத்தியாவசியமான பணிகளை மேற்கொள்ளுதல் போன்ற முக்கிய பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த துறைக்கு ஊரக வளர்ச்சி அமைப்புகளுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளை நெறிப்படுத்தும் வகையிலும் முறைப்படுத்தும் வகையிலும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் தள சுயாட்சிகளாக செயல்படும் வகையில் வழிகாட்டுவதற்கு பொறுப்புள்ள துறையாக செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் மொத்தம் 12,525 கிராம ஊராட்சிகளும், 388 ஊராட்சி ஒன்றியங்களும், 36 மாவட்ட ஊராட்சிகளும் உள்ளன. தமிழகத்தில் 37 ஊரக மாவட்டங்கள் இருப்பினும் 36 மாவட்ட ஊராட்சிகள் உள்ளன. அதாவது மயிலாடுதுறை மாவட்டமானது நாகப்பட்டினம் மாவட்ட ஊராட்சியின் ஆளுகைக்கு உட்பட்டதே ஆகும். அடுத்த ஊரக உள்ளாட்சி தேர்தலின் போது மயிலாடுதுறை மாவட்ட ஊராட்சி புதிதாக அமைக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வரும். தேசிய அளவில் தமிழ்நாடு புதிய முன்னெடுப்புகளை மேற்கொள்வதிலும் திட்டங்களை செயல்படுத்துவதிலும் முன்னோடி மாநிலமாக அறியப்படுகிறது. இத்துறையின் திட்டங்கள் மற்றும் முடிவுகள் சமூக நீதி, சமதர்மம் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகிய இலக்குகளை நோக்கி இருக்கும் வகையில் வடிவமைக்கப்படுகின்றன. அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கீழ் வரும் 3 ஊராட்சி அமைப்புகளின் மூலம் மத்திய அரசு, மாநில அரசு மற்றும் அயல் உதவியின் கீழ் மேற்கொள்ளப்படும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. இவற்றை தனது பல்வேறு அங்கங்களாகவும் பிற துறைகளின் திட்டங்களுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு ஊரக வாழ் மக்களின் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்திடவும் ஊரக பகுதிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை சேவைகளையும் நீடித்த வாழ்வாதாரம் மேம்படும் உறுதி செய்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை 3 ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் கிராம ஊராட்சி மட்டுமே வரி விதித்து வசூல் செய்யும் அதிகாரம் பெற்ற அமைப்பாடும். கிராம ஊராட்சி அமைப்புகள் கீழ்காணும் 3 வகையான மூலங்களிலிருந்து வருவாயை பெறுகின்றன. 1 வரி வருவாய், இன்னொன்று வரி இல்லா வருவாய், இன்னொன்று மானியங்கள். கிராம ஊராட்சிகளின் வரி வருவாயில் முக்கிய அங்கங்களாக திகழ்வன வரி, வீட்டு வரி, சொத்து வரி, தொழில் வரி. அதே போன்று கீழ்காணும் வரி அல்லாத வருவாய் இனங்களும் கிராம ஊராட்சிகளால் விதிக்கப்பட்டு வசூல் செய்யப்படுகின்றன. 1 குடிநீர் கட்டணம், தொழில்களுக்கான உரிமம், பிற வரி இல்லாத வருவாய் இனங்கள். அப்புறம் வினா விடைன்றிருக்கு, இதுல ஒவ்வொரு கேள்விக்கும் தெளிவான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. வீட்டு வரினா என்ன, வீட்டு வரி எவ்வாறு கணக்கிடப்படுகிறது, அப்புறம் சொத்து வரி, அப்படி குடிநீர் கட்டணத்தை பத்தி எவ்வளவு கட்டணம், தொழில் வரி எவ்வளோ, அது அப்படி ஒரு 20 கேள்விக்கு தெளிவான அரசு ஜிஓவோட தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருக்கும் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய கேள்விக்கு தெளிவான பதிலில் இந்த வினாவிடையில் கிளிக் பண்ணி பயன்படுத்திருங்க. எல்லாத்தையும் பார்த்தா டைம் அதிகமாக எடுக்கும். இப்போ வந்து எப்படி அந்த பேமெண்ட் அந்த டீட்டெயில் வரி வருவாங்க பார்க்க இருக்கிறோம். ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிட்டேன், அப்படியே கீழே வாங்க. இதில் சொத்து வரி கணக்கீடு, உங்கள் நிலுவை தொகையை பார்க்க, விரைவாக வரி செலுத்த, வரி செலுத்திய விவரங்களை பார்க்க, உங்கள் நிலுவை தொகையை பார்க்க, அதை கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து சொத்து வரி, குடிநீர் கட்டணம், தொழில் வரி, வரி இல்லாத வர்த்தக உரிமம். நம்ம பார்க்கறது சொத்து வரி. என்னுடைய மாவட்டம் திருநெல்வேலி, பிளாக் வந்து நாங்குநேரி, என்னுடைய வில்லேஜ் வந்து அழகப்புரம். ஃபோன் நம்பர் டைப் பண்ணணும், இல்லை வரி விதிப்பு எண் டைப் பண்ணணும், இல்லை டோர் நம்பர் டைப் பண்ணணும். நான் வந்து என்னுடைய டோர் நம்பரை டைப் பண்ணுறேன், அதாவது எங்களுடைய அப்பா பேரில் இருக்கக்கூடிய வீடு. சர்ச் கொடுக்குறேன், கீழே வந்துருச்சு. 677 வரி விதிப்பு எண், வார்டு எண் 4 இருக்குது. வியூ கொடுக்குறேன் டீட்டெயில்.
முழு டீட்டெயிலும் வந்துட்டு. கட்டிட குக்கிராமத்தின் பேர், தெரு பெயர், கட்டிடத்தின் பயன்பாடு, சொந்த குடியிருப்பு, கட்டிடத்தின் தன்மை, சிமெண்ட் காங்கிரீட் குறை, கட்டிடத்தின் பரப்பளவு 700, கட்டிட நிறைவு தேதி, நிதியாண்டு, பயன்பாட்டு வகை பெர்மனண்டு. இப்போ கரண்ட் இயரில் எவ்வளோ ரூபா கட்டணம் செலுத்தணும், 110 ரூபா செலுத்தணும். இந்த பே ஆப்ஷன் கிளிக் பண்ணால் பே ஆப்ஷனுக்குள்ளே போகுது, ஆனால் தற்போது கட்டணம் செலுத்த முடியவில்லை. இது செலுத்தது லைவ் வரும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் பதிவிடுவோம், அது அந்த எரர் அடிக்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து குடிநீர் கட்டணத்தை பார்க்க இருக்கிறோம். திருநெல்வேலி மாவட்டம் பிளாக் இதெல்லாம் சூஸ் பண்ணியாச்சு. குடிநீர் இணைப்பு எண் வந்து உங்களுடைய வீட்டு வரி, குடிநீர் இணைப்பு அந்த குடிநீர் வரியில் ரசீதில் போட்டிருக்கோம், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. என்னுடைய அப்பா பேரில் 66வது வரி விதிப்பு எண்ணில் குடிநீர் இணைப்பு வந்து அதிகாரப்பூர்வமாக இருக்குது. இதில் வியூ கிளிக் பண்ணால் அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில் வரலை. கிளிக் பண்ணி காமிக்கிறேன், எரர் தான் அடிக்குது, எதுவும் லோட் ஆகலை. அடுத்து தொழில் வரி. தொழில் வரி வந்து யார் செலுத்துவாங்கன்னா, அரசு ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்க, இல்லை அங்கே தொழில் ஏதாவது எம்ப்ளாய் நிறைய இருக்காங்கன்னா லோக்கலில் டேக்ஸ் கட்டுவாங்க, ப்ரொஃபஷனல் டேக்ஸு. இப்போ வந்து எங்களுடைய ஊரில் தொழில் வரி யாராக கட்டுறாங்களான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறேன். மாவட்டம், பிளாக்கு, வில்லேஜ், நிதியாண்டு, வரி விதிப்பு எண் செலக்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுக்குறேன். ஓகே, என்னுடைய ஊரில் இந்த டீச்சர் வந்து வேலை பார்க்கங்க இந்த ஸ்கூலில், அவங்க வந்து தொழில் வரி கட்டுறாங்க. அது போக எப்படி பே பண்ணலாம்னு முதல்ல சொன்னேன், அந்த பே பண்ணுற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன், எரர் தான் வருது, நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிருதேன். இப்போ வந்து வீட்டு வரியில் இருக்கிறோம், சொத்து வரி, பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே பெய்யாச்சு, பெயர் ஆங்கிலத்தில் டைப் பண்ண சொல்லுது, அதான் பேமெண்ட் லைவாக அவங்க கொண்டு வரலை. கொண்டு வந்து அது லைவ் வந்துட்டுனா கண்டிப்பாக ஒரு காணொலி வெளியிடுறேன். சர்ச் கொடுத்த உடனே பேமெண்ட் டைப் நாட் அலோடுன்னு வருது. இன்னும் அவங்க வந்து இந்த வெப்சைட்டை பேமெண்ட் கேட்வே கூட லிங்க் பண்ணி அந்த அமௌண்ட்டு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஊராட்சி அக்கௌண்ட், ஜென்ரல் அக்கௌண்ட்டுக்கு போகிற மாதிரி இன்னும் எதுவும் லிங்க் பண்ணலை. அது லைவ் வரும்போது கண்டிப்பாக நம்முடைய சேனலில் அதுக்கு ஒரு காணொலி வெளியிடுறேன். இந்த தகவல் உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.